வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பெட்ஸ் எபிசோடில் டாக்ஸ் சீரீஸோடைய கண்டினியூவேஷனை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமையான பிரீடுங்க. பல ஹீரோயிசம் கதைகளை பார்த்தீங்கன்னா ராட்வெய்லர்ஸ் இடம் பிடிச்சிருக்கோம். ஒரு ராட்வெய்லரை ஒரு முதியவர் வளர்த்துக்கிட்டு இருந்தார், 1.5 வயசு குட்டி. ஒரு நாள் வாக்கிங் போகும்போது ஒரு 2 வீடு தள்ளி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்கியிருந்தாங்க. அந்த வீட்டை பார்த்து தேவையில்லாமல் முரண்டு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு இரவு அந்த தம்பதியினர் இருந்த வீட்டில் திருடங்க நுழைஞ்சி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டாக் எப்படி சென்ஸ் பண்ணிச்சுன்னே தெரியல. வீட்டின் செவரை ஏறி குதிச்சு அவங்க வீட்டோட கதவை பிரேக் பண்ணி உள்ளே போய் 3 பேரை கடிச்சிருக்கு. அந்த திருடங்க கொண்டு வந்த துப்பாக்கியால் 3 தடவை சுட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் துப்பாக்கி வச்சிருந்த கையை கடித்து லாக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருச்சு. சாகிற வரைக்கும் கையை விடலை. போலீஸ் அக்கம் பக்கத்தினர் வந்து திருடங்களை பிடிச்சாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் ராட்வெய்லர்ஸை எல்லோரும் வச்சுக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது. ராட்வெய்லர்ஸ்க்கு சிங்கத்தோட ரிசம்பிளன்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். அதிகம் கொலைக்காது, 24 hoursம் வேட்டைக்கு ரெடியாக இருக்கும். யாராச்சும் புது ஆள் வந்தால் கொலைக்காமல் சைலண்ட்டாக கிட்ட போய் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி கடிச்சிரும். ராட்வெய்லர்ஸ் ஜெர்மனி ப்ரீடு தான். ஏன்னா ஜெர்மனியில் தான் இந்த டாகை ஒரு ப்ரீடாக வகைப்படுத்தினாங்க. ராட்வெய்லர் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு டவுன். ராட்வெய்லரை அடங்காத ஆடு மாடுகளை அடக்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா ராட்வெய்லர் ஜெர்மன் ஷெப்பர்ட், பார்டர் காலி மாதிரி மிரட்டிக்கிட்டெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ என்னங்கிறன்ற ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிடும். ராட்வெய்லர் வளர்க்குற ஓனர்கிட்டக்க கோமாளி மாதிரி பழகும், அதாவது விளையாட்டுத்தனமாக. ஆனால் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இருக்கும்னு ஓனர்ஸ் நினைக்கிறதுனால தான் ப்ராப்ளமே வருது. ஒன்ஸ் கடிச்சதுன்னா அதன் வாயிலிருந்து பிடுங்க முடியாது. லாக் போட்டுடுச்சுன்னா கடப்பாறையை வச்சு நெம்முனா கூட அதோட ஜாஸை எடுக்க முடியாது. 10 பேர் செயின் கட்டி இழுத்தா கூட முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளவு டைட். ஒரே வழி அதோட மூக்கில் ஃபோர்ஸாக வாட்டர் அடிக்கிறது தான். எந்த டாகாக இருந்தாலும் 8 வீக்ஸ் கழித்து தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், முக்கியமாக ராட்டீஸ். ஏன்னா அதோட அம்மா கிட்டேருந்து சில ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டு வரோம், அது முக்கியம். ஏன்னா இது ரவுடி பேபி. 4 to 5 months பல மனிதர்களை சந்திக்க வைக்கணும், அதாவது சோஷியலைசேஷன். கட்டி போடக்கூடாது இனிஷியலாக, ஏன்னா அது முரட்டுத்தனமாக ஆக்கிடும். கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். சும்மா வாங்கிட்டு வீட்டில் கட்டி போட்டுட்டு சோறை போட்டால் போதாது. பழகி பேசிக் மேனரிசம், டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு எக்ஸசைஸ் ஆர் நம்ம கூட விளையாடி டயர்ட் ஆக்கணும். 1 இயர் நம்ம ஒரு லீடர்னு புரிய வைக்கணும், இல்லைன்னா நம்மளை மதிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், டக் ஆஃப் வார் மாதிரி கேம் விளையாடும்போது நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. பால் கேம் விளையாடுனா கேம் முடிஞ்சதும் பாலை நம்ம எடுத்துக்கிட்டு வரணும், இல்லைன்னா அது நம்மளை சப்ப பீஸ்னு நினச்சிரும். நான் தாண்டா உன் பாஸ் நேசமணி, நீ என்னோட லேபர்னு புரிய வைக்கலன்னா உங்களை அது ஒரு வழி பண்ணிடும். பேசிக் கமெண்ட்ஸ், நில்லுனா நிற்கணும், உட்காரனா உட்காரணும், இதெல்லாம் சொல்லி கொடுங்க. அதோட கண்ணை பார்த்து கொஞ்ச நேரம் பேசுனா செமையாக லேர்ன் பண்ணும். ராட்வெய்லர்ஸ் ரவுடி பேபி. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். நிறைய வகை ராட்வெய்லர்ஸ் இருக்குது, ஜெர்மன், செர்பியன், அமெரிக்கன், ரோமன் இப்படி. ஆனால் எது உண்மையான ராட்வெய்லர் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னாலும், ஒரிஜினல் பியூர் ப்ரீடுக்கு மாடை பார்த்தா பிடிக்காது. அதோட ஜெனட்டிக்ஸ்லேயே மாடு ஆடு மேலே கொலவெறி இருக்கும், மாடை முட்டியே கொண்டுடும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ். ஜெர்மன் ராட்வெய்லர் அக்ரஷன் அதிகமாக இருக்கும், பார்க்க நோஸ் ஜா லெங்க்தாக இருக்கும். சர்பியன் ராட்வெய்லர் மசில்டா, ஹெட் ஹெவியாக இருக்கும். மேக்சிமம் ஷோ ப்ரீட் இது தான். சர்பியன் ப்ரீடு பார்க்க அழகாக இருக்கும், ஒபீடியண்ட்டாக இருக்கும், நம்ம கூட குழந்த மாதிரி இருக்கும். ராட்வெய்லர்ஸை வாங்கி வேலைக்காரங்க கிட்ட வளர்க்க விட்டுறாதீங்க. பியூர் சிங்கிள் மாஸ்டர் டாகு. கரெக்டான நேரத்தில் சாப்பாடு வைக்கிறது, டெய்லி 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் நல்ல குணமுள்ள டாகாக வரும். 5 விளையாதது 50 விளையாதுன்ற மாதிரி அதிகமாக பீஃப் கறின்னு போட்டு பன்னிக்குட்டி மாதிரி வளர்ப்பாங்க சில பேர், அது தப்பு. ராட்வெய்லர் ஒரு மிக சிறந்த ஒன் மேன் டாக். நன்றி நண்பர்களே, சீக்கிரம் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறோம்.